தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக சங்கங்களின் கூட்டமைப்பு இரண்டாம் ஆண்டு விழா மற்றும் ஸ்ரீ விஸ்வகர்மா ஸ்ரீ காயத்ரி தேவி ஆராதனை பெருவிழாவிற்கான அழைப்பிதழ் வெளியீட்டு விழா கோவை செல்வபுரம் பகுதியில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு விஸ்வ பிரம்ம ஸ்ரீல ஸ்ரீலஸ்ரீ சிவசண்முக சுந்தர பாபுஜி சுவாமிகள் தலைமை வகித்தார் தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி கோவை அசோக் நகர் மீட்டிங் மஹாலில் நடைபெறவுள்ள விழாவிற்கான அழைப்பிதலை பாபுஜி சுவாமிகள் வெளியிட்டார் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக சங்கங்களின் கூட்டமைப்பின் இரண்டாம் ஆண்டு விழா விஸ்வகர்மா உதவி மையம் தொடக்க விழா விஸ்வகர்மா சமுதாய தலைவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி விஸ்வகர்மா சமுதாய மக்களின் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குதல் மற்றும் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் நிகழ்ச்சி உள்ளிட்ட ஐம்பெரும் விழா வரும் டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழாம் தேதி கோவை அசோக் நகர் மீட்டிங் மகாலில் நடைபெறவுள்ளது இதற்கான ஆலோசனைக் கூட்டம் கோவை செல்வபுரம் திலைநகர் விநாயகர் கோவிலில் நடந்தது இதில் தமிழ்நாடு பாண்டிச்சேரி சர்மா சமூகங்களின் கூட்டமைப்பின் நிறுவனர் ஸ்ரீலஸ்ரீ சிவசண்முகசுந்தர பாபுஜி சுவாமிகள் தலைமை வகித்து பேசினார் பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் அளித்த பேட்டியில் கூறியதாவது நமது கூட்டமைப்பு இரண்டு ஆண்டுகளில் விஸ்வகர்மா சமுதாய மக்களுக்காக ஏராளமான நல்ல திட்டங்களை செய்துள்ளோம் கோவை காமாட்சியம்மன் கோவிலில் பிரம்மாண்டமான விஸ்வ பிரம்ம காயத்ரி தேவி சிலையை நிறுவியுள்ளோம் ஏழிசை மன்னர் தியாகராஜ பாகவதருக்கு திருச்சியில் மணிமண்டபம் கட்ட நமது கோரிக்கையை அரசு ஏற்று நடவடிக்கை எடுத்தது மேலும் கோவையில் தங்கநகை தொழில் பூங்கா அமைக்க வேண்டும் என்ற நமது கூட்டமைப்பின் கோரிக்கையை கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் சட்டசபையில் வலியுறுத்தியதின் பேரில் கடந்த பிப்ரவரி மாதம் தொழில்துறை அமைச்சர் பெஞ்சமின் கோவையில் தங்கநகை தொழில் பூங்கா பேரூர் பகுதியில் அமைக்கப்படும் என சட்டசபையில் அறிவித்துள்ளார் இப்படி நமது கூட்டமைப்பின் கோரிக்கைகளை அரசு ஏற்று நடவடிக்கை எடுத்து வருகிறது மேலும் நம்முடைய பல்வேறு கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவதாக தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஆகியோர் கூறியுள்ளனா் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி கோவையில் நடைபெறவுள்ள பிரம்மா காயத்ரி தேவியின் ஆராதனை விழா மற்றும் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக சங்கங்களின் கூட்டமைப்பின் இரண்டாம் ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி பால்வளத்துறை அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுனன் கோவை வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் பாரதிய ஜனதாவின் தேசிய மகளிரணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சி பி ராதாகிருஷ்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பிக்க உள்ளார்கள் என தெரிவித்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து விஸ்வகர்மா கூட்டமைப்பின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று பிரம்ம ஜெகத்குரு ஸ்ரீலஸ்ரீ பாபுஜி சுவாமிகள் தெரிவித்தார் அழைப்பிதழ் வெளியீட்டு விழாவில் விஸ்வகர்மா கூட்டமைப்பின் நிர்வாகிகள் சபரி கிரீஸ் டாக்டர் ரமேஷ் திருக்குமார் நரேஷ் இந்திராநகர் ராஜேந்திரன் தில்லைநகர் நாச்சிமுத்து பட்டாசு பாண்டியன் விருதுநகர் மாரிமுத்து செந்தில்குமார் கொடைக்கானல் சுதாகர் கணேசன் பாலகுரு சங்கரலிங்கம் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் வணக்கம் ஓம் ராட் விஸ்வ பிரம்மனே போற்றி தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வகர்மா சமூக சங்கலின் கூட்டமைப்பின் சார்பாக இரண்டாம் ஆண்டு விழாவும் விஸ்வகர்மா மக்கள் உதவி மையம் தொடக்க விழாவும் விஸ்வகர்மா சமுதாய தலைவர்கள் சந்திப்பு மற்றும் விஸ்வகர்மா சமுதாய குழந்தைகளுக்கு கல்வி தொகை விஸ்வகர்மா சமுதாயத்தில் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கு விழா என்ற ஐம்பெரும் விழா வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி காலை விஸ்வகர்மா காயத்ரி தேவி ஆராதனை விழாவுடன் காலை எட்டு முப்பது மணி அளவில் கோயமுத்தூர் அசோக் நகர் செல்வோரம் அசோக் நகர் மீட்டிங் மகாலிலே காலை எட்டு முப்பது மணியளவில் தொடங்க உள்ளது விஸ்வவர்மா சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் முன்னேற்றம் அடைய வேண்டியும் சமுதாய மக்களுடைய தொழிலில் பெயர் பட்டிருக்கின்ற கொரோனாவில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்க வேண்டியும் அரசிற்கு பல்வேறு விதமான கோரிக்கைகளை நாங்கள் அளித்துள்ளோம் அந்த கோரிக்கையெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சமுதாய மக்களுடைய ஒற்றுமை மேம்படுத்துவதற்காக வேண்டி இந்த மாபெரும் கூட்டத்தை மீட்டி மகாலில் நடத்த உள்ளோம் இந்த கூட்டத்தின் மூலியமாக சமுதாய மக்களுடைய குறைகளை எல்லாம் கோரிக்கை எடுத்து தமிழக முதல்வர் துணை முதல்வர் மற்றும் அமைச்சரிடத்தில் சேர்க்கின்ற பணி நடைபெறும் அது மட்டுமல்லாமல் இந்த நல்லதொரு விழாவிலே பா மதிப்புக்குரிய உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள் மற்றும் விஸ்வர்மா சமுதாய மக்களுடைய தலைச்சிறந்த தலைமகன் மாண்புமிகு கே டி ராஜேந்திர அவர்கள் மற்றும் பிஆர்ஜி அருண்குமார் எம்எல்ஏ அவர்கள் மாண்புமிகு அம்மன் அர்ஜுன் எம்எல்ஏ அவர்கள் மாண்புமிகு சிபி ராதாகிருஷ்ணன் எம்பி அவர்கள் எக்ஸ் எம்பி அவர்கள் திருமதி பானதி சீனிவாசன் தேசிய மகளிர் அணி தலைவி பாஜக போன்ற முக்கிய நபர்கள் எல்லாம் கலந்து கொள்கிறார்கள் இந்த நல்லதொரு நிகழ்வானது மீட்டிங் மகாலிலே வருகின்ற இருபத்தேழாம் தேதி நடைபெற உள்ளது தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வர்மா சமூக சனின் கூட்டமைப்பானது சமூக மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் பொருளாதாரத்துக்கு வேண்டி இந்த நல்லதொரு விழாவை ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்ச்சியானது தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து விஸ்வர்மா சமுதாய மக்களும் சங்கங்களும் இந்த விழாவில் ஒன்றுபட்டு இந்த விழாவை வெற்றிகரமாக நடத்தி கொள்ள அனைவரும் வருக வருக என வரவேற்கிறோம் தமிழ்நாடு பாண்டிச்சேரி விஸ்வர்மா கூட்டமைப்பு ஓம் சக்தி